பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே என் குழந்தையே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுள் இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் சாயப்பாவாகிய நான் மாற்றுவேன் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை ஒருவருடைய திறமைதான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது தோற்று போவதில் தவறில்லை எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விடமாட்டாய் விரக்தியை தூக்கி ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி ஏறி அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களை முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களை யோசித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிடுவது நல்லது உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உன்னை சுற்றித்தான் உள்ளது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதிலிருந்து காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்க போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உனது திறமைகள் மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் யார் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே என்று நினை கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்ய நினைக்கும் போதுதான்
இல்லாத தடங்கல்கள் எல்லாம் வரும். எப்படி பௌர்ணமி என்றால் கடலில் தண்ணீர் ஓட்டம் அதிகமாகுமோ, அமாவாசை என்றால் எப்படி தண்ணீர் உள்வாங்குமோ, அதை போலவே இதுவும் இயற்கை நியதி. ஒரு விஷயம் நீ நினைத்தபடி நடந்தது என்றால் அதில் உனக்கு படிப்பினை இருக்காது. வாழ்வில் எல்லாம் படிப்பினைதான், தோல்வியில்தான் படிப்பினை இருக்கிறது. அதனால்தான் தோற்றவர்கள் சில காலத்தில் வெற்றியாளர்களாக ஆகுகிறார்கள். உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறது. அதை நீ அடக்கி நீ நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாயிருக்கும். குழப்பங்கள் சூழாது, அமைதியான நிம்மதி தரும். உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய். பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாய். உன் எண்ணங்கள், யோசனைகள், அணுகுமுறைகளை மாற்று. நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது. உன் கோபம், அவசர புத்தி, சகிப்புத்தன்மை இல்லாத நிலை, எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம், அகங்காரம், இவற்றை நீ மாற்றினால் நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை எய்துவாய். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு. நீயும் அதை செய்யாதே. பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாக மாறும். உன் எண்ணங்கள் பொறுத்தே உன் வாழ்க்கை. அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் முன் என்னை நினைத்து ஆரம்பி. கண்டிப்பாக அதில் நீ வெற்றி அடைவாய். என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் அதற்காக நீ பொறுமை காத்ததும் உன்னை நிச்சயம் உன் பாதையில் வெல்ல வைக்கும். வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம். இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். கலங்காதே, நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு, நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.